ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்திய பொருளாதாரத்துல பார்ட் 3, அதாவது மீதம் இருக்கிற வினாக்கள் என்று நாம் பார்க்க போறோம். வாங்க வினாக்கள் பார்க்கலாம். அதற்கு முன் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வினாக்கள் பார்க்கலாம். 46வது வினா. நேற்று வரைக்கும் 45 வினாக்கள் பார்த்தோம், இன்னைக்கு நம்ம 46வது வினா பார்க்கலாம். 3வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் கொண்டு வரப்பட்டது எந்த புரட்சி? ஆப்ஷன் ஏ நீல புரட்சி, ஆப்ஷன் பி பசுமை புரட்சி, ஆப்ஷன் சி வெண்மை புரட்சி, ஆப்ஷன் டி மஞ்சள் புரட்சி. சரியான பதில் ஆப்ஷன் சி வெண்மை புரட்சி. 3வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் கொண்டு வரப்பட்ட புரட்சி எதுனா வெண்மை புரட்சி. 47வது நாம் மூலதனம் என்ற நூலை எழுதியவர் யார்? மூலதனம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ ஜி எம் கின்ஸ், ஆப்ஷன் பி ராபர்ட் மால்தாஸ், ஆப்ஷன் சி காரல் மார்க்ஸ், ஆப்ஷன் டி டேவிட் ரிக்கார்டோ. சரியான பதில் யாருன்னா ஆப்ஷன் சி காரல் மார்க்ஸ். மூலதனம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா காரல் மார்க்ஸ். 48வதுனா உலக வர்த்தக மையத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது? உலக வர்த்தக மையத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது? டபிள்யூடிஓ. ஆப்ஷன் ஏ நியூயார்க், ஆப்ஷன் பி ஜெனீவா, ஆப்ஷன் சி பாரிஸ், ஆப்ஷன் டி லண்டன். சரியான பதில் ஆப்ஷன் பி ஜெனீவா. உலக வர்த்தக மையத்தின் தலைமையகம் எங்கு உள்ளதுன்னா ஜெனீவா. 49வதுனா இவற்றில் பொருளாதார அறிக்கை வெளியிடுவது எது? பொருளாதார அறிக்கையை வெளியிடுவது எந்த அமைச்சகம்? ஆப்ஷன் ஏ நிதி அமைச்சகம், ஆப்ஷன் பி திட்ட கமிஷன், ஆப்ஷன் சி இந்திய அரசு, ஆப்ஷன் டி இந்திய புள்ளியியல் நிறுவனம். சரியான பதில் ஆப்ஷன் ஏ நிதி அமைச்சகம். பொருளாதார அறிக்கை வெளியிடுவது என நிதி அமைச்சகம். 50வதுனா இந்த குழுவின் பரிந்துரையின்படி வரி வருவாய்கள் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இந்த குழு பரிந்துரையின்படி வரி வருவாய்கள் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே பகிர்ந்தளிக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ திட்டக்குழு, ஆப்ஷன் பி தேர்தல் குழு, ஆப்ஷன் சி நிதிக்குழு, ஆப்ஷன் டி தணிக்கை குழு. சரியான பதில் ஆப்ஷன் சி நிதிக்குழு. நிதிக்குழு அறிக்கையின்படிதான் வரி வருவாய்கள் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே பகிர்ந்தளிக்கப்படுகிறது. 51வதுனா மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தை கழித்து கணக்கிடப்படுவது டேஸ். மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தை கழித்து கணக்கிடப்படுவது டேஸ். ஆப்ஷன் ஏ நிகர நாட்டு உற்பத்தி, ஆப்ஷன் பி நிகர உள்நாட்டு உற்பத்தி, ஆப்ஷன் சி நிகர வருவாய், ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. சரியான பதில் ஆப்ஷன் ஏ மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தை கழித்து கணக்கிடப்படுவது நிகர நாட்டு உற்பத்தி. 52வதுனா மொத்த நாட்டு உற்பத்தியில் மொத்த நாட்டின் மக்கள் தொகையை வகுத்தால் கிடைப்பது டேஸ். மொத்த நாட்டு உற்பத்தியில் மொத்த நாட்டு மக்கள் தொகையை வகுத்தால் கிடைப்பது எது? ஆப்ஷன் ஏ தலவருமானம், ஆப்ஷன் பி நிகர உள்நாட்டு உற்பத்தி, ஆப்ஷன் சி நிகர நாட்டு உற்பத்தி, ஆப்ஷன் டி மொத்த உள்நாட்டு உற்பத்தி. சரியான பதில் ஆப்ஷன் ஏ தலவருமானம். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மொத்த மக்கள் தொகை வகுத்தால் எது கிடைக்கிறது? தலவருமானம் கிடைக்கும். 53வதுனா முதல் ஐந்தாண்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1948, ஆப்ஷன் பி 1951, ஆப்ஷன் சி 1956, ஆப்ஷன் டி 1960. சரியான பதில் ஆப்ஷன் பி 1951. 54வதுனா உலக நுகர்வோர் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? உலக நுகர்வோர் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ மார்ச் 15, ஆப்ஷன் பி மார்ச் 16, ஆப்ஷன் சி மார்ச் 31, ஆப்ஷன் டி ஏப்ரல் 8. சரியான பதில் ஆப்ஷன் ஏ மார்ச் 15. உலக நுகர்வோர் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது மார்ச் 15. 55வதுனா திட்ட விடுமுறை காலம் எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு? திட்ட விடுமுறை காலம் எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1956-59, ஆப்ஷன் பி 1961-64, ஆப்ஷன் சி 1966-69, ஆப்ஷன் டி 1969-72. சரியான பதில் ஆப்ஷன் சி 1966-69. திட்ட விடுமுறை காலம் 1966-69. 56வதுனா இவர்கள் சேவை வரியை அறிமுகப்படுத்திய நிதியமைச்சர் யார்? சேவை வரியை அறிமுகப்படுத்திய நிதியமைச்சர் யார்? ஆப்ஷன் ஏ மன்மோகன் சிங், ஆப்ஷன் பி சிதம்பரம், ஆப்ஷன் சி பிரணாப் முகர்ஜி, ஆப்ஷன் டி அருண்ஜேட்லி. சரியான பதில் யாருன்னா ஆப்ஷன் பி சிதம்பரம். சிதம்பரம் தான் சேவை வரியை அறிமுகம் செய்த நிதியமைச்சர் ஆவார். 57வதுனா சுவாமிநாதன் கமிட்டி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? சுவாமிநாதன் கமிட்டி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1991, ஆப்ஷன் பி 1992, ஆப்ஷன் சி 1993, ஆப்ஷன் டி 1994. சரியான பதில் என்னன்னா ஆப்ஷன் டி சுவாமிநாதன் கமிட்டி 1994 ஆண்டு தொடங்கப்பட்டது. 54வதுனா சுவாமிநாதன் கமிட்டியுடன் தொடர்புடையது எது?
ஆப்ஷன் ஏ வங்கி சீரமைப்பு, ஆப்ஷன் பி புதிய மக்கள் தொகை கொள்கை, ஆப்ஷன் சி மறைமுக வரிகள், ஆப்ஷன் டி இன்சூரன்ஸ் துறைகள். சரியான பதில் ஆப்ஷன் பி புதிய மக்கள் தொகை கொள்கை. சுவாமிநாதன் கமிட்டியுடன் தொடர்புடையதுன புதிய மக்கள் தொகை கொள்கை. சுவாமிநாதன் கமிட்டி எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னா 1994. அடுத்தது 59வதுனா யூனிசெஃப் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது, யூனிசெஃப் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது. ஆப்ஷன் ஏ 1946, ஆப்ஷன் பி 1949, ஆப்ஷன் சி 1954, ஆப்ஷன் டி 1956. சரியான பதில் ஆப்ஷன் பி 1949. யூனிசெஃப் எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னா 1949. 60வதுனா வரிகளின் அடிப்படை கொள்கைகள் வகுத்தவர் யார், வரிகளின் அடிப்படை கொள்கைகளை வகுத்தவர் யார். ஆப்ஷன் ஏ ஆடம் ஸ்மித், ஆப்ஷன் பி ஆல்பர்ட் மார்ஷல், ஆப்ஷன் சி ஜே எம் கீன்ஸ், ஆப்ஷன் டி மால்தாஸ். சரியான பதில் ஆப்ஷன் ஜே எம் கீன்ஸ், ஆப்ஷன் சி ஜே எம் கீன்ஸ். வரிகளின் அடிப்படை கொள்கையில் வகுத்தவர் ஜே எம் கீன்ஸ். 61வதுனா இந்தியாவில் பொருளாதார திட்டத்தினை தோற்றுவித்த முன்னோடி யார், இந்தியாவில் பொருளாதார திட்டத்தினை தோற்றுவித்த முன்னோடி யார். ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் பி சர்தார் வல்லபாய் பட்டேல், ஆப்ஷன் சி விஸ்வேஸ்வரய்யா, ஆப்ஷன் டி இந்திரா காந்தி. சரியான பதில் ஆப்ஷன் சி விஸ்வேஸ்வரய்யா. இந்தியாவில் பொருளாதார திட்டத்தினை தோற்றுவித்த முன்னோடி யார்னா விஸ்வேஸ்வரய்யா. 62வதுனா இவற்றில் இந்திய பொருளாதாரத்தின் முதன்மை துறை எது, இவற்றில் இந்திய பொருளாதாரத்தின் முதன்மை துறை எது. ஆப்ஷன் ஏ விவசாயம், ஆப்ஷன் பி தொழில், ஆப்ஷன் சி அந்நிய வாணிபம், ஆப்ஷன் டி வங்கித்துறை. சரியான பதில் ஆப்ஷன் ஏ விவசாயம். 63வதுனா திட்டமிட்ட இந்திய பொருளாதாரம் என்ற நூலின் ஆசிரியர் யார், திட்டமிட்ட இந்திய பொருளாதாரம் என்ற நூலின் ஆசிரியர் யார். ஆப்ஷன் ஏ மொராஜ் தேசாய், ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் சி சி என் விஸ்வேஸ்வரய்யா, ஆப்ஷன் டி ராபர்ட் மால்தாஸ். சரியான பதில் ஆப்ஷன் சி என் விஸ்வேஸ்வரய்யா. திட்டமிட்ட இந்திய பொருளாதாரம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு என் விஸ்வேஸ்வரய்யா. 64வதுனா இந்துஸ்தான் கப்பல் கட்டுத்தளம் எங்கு அமைந்துள்ளது, இந்துஸ்தான் கப்பல் கட்டுத்தளம் எங்கு அமைந்துள்ளது. ஆப்ஷன் ஏ விசாகப்பட்டினம், ஆப்ஷன் பி மும்பை, ஆப்ஷன் சி கொச்சி, ஆப்ஷன் டி சென்னை. சரியான பதில் ஆப்ஷன் ஏ விசாகப்பட்டினம். 65வதுனா பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் யார், பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் யார். ஆப்ஷன் ஏ ஜெயபிரகாஷ் நாராயணன், ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் சி ஆச்சாரிய வினோபாவே, ஆப்ஷன் டி டாக்டர் ராஜேந்திர பிரசாத். சரியான பதில் ஆப்ஷன் சி ஆச்சாரிய வினோபாவே. பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னா ஆச்சாரிய வினோபாவே. 66வதுனா இந்தியா முதன் முதலாக எந்த ஆண்டு செயற்கைக்கோளை விண்ணில் ஏவியது, இந்தியா முதன் முதலாக எந்த ஆண்டு செயற்கைக்கோளை விண்ணில் ஏவியது. ஆப்ஷன் ஏ 1975, ஆப்ஷன் பி 1976, ஆப்ஷன் சி 1977, ஆப்ஷன் டி 1979. சரியான பதில் ஆப்ஷன் ஏ 1975. இந்தியா 1975 ஆண்டு தான் முதன் முதலாக செயற்கைக்கோளை விண்ணில் ஏவியது. 67வதுனா தொலைத்தொடர்பு வசதிகளை அளிப்பதில் இந்தியா உலக நாடுகளிடையே எத்தனையாவது இடத்தில் உள்ளது. ஆப்ஷன் ஏ 5வது, ஆப்ஷன் பி 6வது, ஆப்ஷன் சி 8வது, ஆப்ஷன் டி 10வது. சரியான பதில் ஆப்ஷன் டி 10வது. தொலைத்தொடர்பு வசதிகளை அளிப்பதில் இந்தியா உலக நாடுகளுக்கிடையே 10வது இடத்தில் உள்ளது. 68வதுனா இவற்றில் பொருளாதார சீர்திருத்தத்தில் குறிப்பிடத்தக்க அம்சம் டேஸ், இவற்றில் பொருளாதார சீர்திருத்தத்தில் குறிப்பிடத்தக்க அம்சம் எது. ஆப்ஷன் ஏ தாராயமயமாதல், ஆப்ஷன் பி தனியார்மயமாதல், ஆப்ஷன் சி உலகமயமாதல். சரியான பதில் ஆப்ஷன் டி இவை அனைத்தும். இவற்றில் பொருளாதார முக்கிய சீர்திருத்தம் எதுனா தாராயமயமாதல், தனியார்மயமாதல், உலகமயமாதல், எல்பிஜி. 69வதுனா இந்தியாவில் எந்த மாநிலத்தில் கல்வியறிவு பெற்றோர் அதிகம் உள்ளனர், இந்தியாவில் எந்த மாநிலத்தில் கல்வியறிவு பெற்றோர் அதிகம் உள்ளனர். ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, ஆப்ஷன் பி கேரளா, ஆப்ஷன் சி கர்நாடகம், ஆப்ஷன் டி ஆந்திரப்பிரதேசம். சரியான பதில் ஆப்ஷன் பி கேரளா. கேரளாவில் தான் அதிக அளவு கல்வி பெற்றோர் விகிதம் உள்ளது. அடுத்தது 70வதுனா 14 வயதுக்குட்பட்டோர் அதாவது இலவச கட்டாய கல்வி சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது, 14 வயதுக்குட்பட்டோருக்கான இலவச கட்டாய கல்வி சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது. ஆப்ஷன் ஏ 2008, ஆப்ஷன் பி 2009, ஆப்ஷன் சி 2010, ஆப்ஷன் டி 2011. சரியான பதில் ஆப்ஷன் பி 2009. நண்பர்களே, இன்று நாம் பொருளாதாரத்தில் மிக முக்கிய வினாக்கள் என்று நாம் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறோம். தேங்க்யூ.